என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை சொல்வது. நேயர்களை, இப்போது நாம் பார்க்க போவது கடமை படத்தின் திரை விமர்சனம். நாங்க நினைச்சா கொலையும் பண்ண வைப்போம், வேகம் கதைவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை, இயற்கை அரசியல் அதிகாரம் அனைத்தையும் இல்ல சார். இந்த படம் முழுக்க முழுக்க புதுமுகங்கள், நடிகர் நடிகைகள் நடித்த படம். கிட்டத்தட்ட 35 வருடமாக சினிமாவிலே உதவி இயக்குநராக இருந்த சீராளன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். ஏன்னா இந்த படத்தை தயாரிக்கிறது யாரும் முன்னுற மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நட்சத்திர நடிகர்கள், நட்சத்திர இயக்குநர்கள் படம் தான் போனியாவது, அதாவது தியேட்டர்களுக்கு வருகிறது. இது போன்ற புதுமுகங்கள் தயாரிக்கும் படங்கள் தியேட்டருக்கு வருவதில்லை. KSNS ஃபிலிம்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம் கடமை. கே சீராளன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். பாபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரசாத் கணேஷ் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுக்ரன் சங்கர். இந்த படத்தில் சீராளன், சந்தியா, பீமாராவ், சுக்ரன் சங்கர், தேவராஜ் சுப்பிரமணியம், பான்சி, கோபி, டெலிஃபோன், தேவா, கோடம்பாக்கம், நாகராஜ், பிரபாகரன், சரோஜாதேவி, நிம்மி, சிபி அசோக்குமார் மற்றும் பல புதுமுகங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். யாருமே இதுக்கு முன்னால் கேமரா முன்னால் நின்றவங்க இல்லை, எல்லாமே புதுமுகங்கள். இந்த படத்தோட கதையை, ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரியின் கதை. கடமை தவறாத போலீஸ் அதிகாரினா லஞ்சம் வாங்க மாட்டார். இவர் சட்டத்துக்கு முன்னால் ஒரு விஐபியை கோர்ட்டில் நிறுத்துகிறார். கோர்ட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்குகிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிற அந்த குற்றவாளி கடைசியில் போலீஸ் இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளுகிறார். கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த பரிசு சாவு. அதான் படத்தினுடைய கதை. இந்த படத்தில் சீராளன் கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். ராஜ்கிரண் மாதிரி இருக்கார், பார்க்குறதுக்கு வேலராமமூர்த்தி மாதிரி இருக்கார். சண்டை காட்சிகளில் நடித்திருக்கிறார், நடன காட்சிகள் நடித்திருக்கிறார், மிக அருமையாக நடித்திருக்கிறார். எல்லா புதுமுகங்களையும் சுக்ரன் சங்கர் இயக்குனர் அருமையாக வேலை வாங்கியிருக்கிறார். சேசிங் காட்சிகள் மிக அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் குறைந்த பட்ஜெட்டில் படமாக்கப்பட்ட படம் இந்த படம். தியேட்டரில் போய் இந்த மாதிரி புதுமுகங்கள் நடித்த படத்தை பார்த்தீங்கன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா ஒருதலை ராகம், வைதேகி காத்திருந்தாள் போன்ற படங்கள்லாம் ஆரம்பத்தில் ஓடலை. ஆனால் படம் பார்த்துக்கிட்டு வந்தவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தான் படம் ஓடிச்சு. புதுமுகங்கள் நடித்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மாமனுக்கு தேவையெல்லாம் புன்னகையே, மஞ்ச தேகம் குளிரும் ஏ மாமாவே, இந்த மல்லிகைக்கு தேவையெல்லாம் இன்மையே, மஞ்ச தேகம் குளிரும்
மஞ்ச தேய்ச்சு குளிச்ச என் மல்லிகைய கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.